4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் உட்பட 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். விசாரணைக்கு நேரில் ஆஜராக உத்தரவு. கோவை மக்களவைத் தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்றும் உத்தரவு. தன்னை பற்றிய போலி வீடியோவை காங்கிரஸ் பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகார். மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்டு விபத்து. காயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் பொருட்களை அடித்து உடைத்தவர் கைது. வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் நடவடிக்கை. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு இ பாஸ்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 1-2 நாட்களில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். இணையதள முகவரியை வெளியிடவும் திட்டம். மாணவிகளை தவறாக வழிநடத்திய பேராசிரியை நிர்மலாதேவிக்கான தண்டனை இன்று அறிவிப்பு. குற்றவாளி என நேற்று தீர்ப்பு கூறிய நிலையில் தண்டனையை அறிவிக்க உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். நாகை மீனவர்கள் மீது இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஜிபிஎஸ் வாக்கி டாக்கி வஞ்சிர மீன் மற்றும் வலை ஆகியவற்றையும் பறித்துச் சென்று அட்டூழியம். மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கொம்பில் பொதுமக்கள் சாலை மறியல். முறையாக குடிநீர் விநியோகிக்க கோரி போராட்டம். ரத்தம் உறையக்கூடிய பக்க விளைவை கொரோனா தடுப்பூசி ஏற்படுத்தக்கூடும். தடுப்பூசியை தயாரித்த ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஒப்புதல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக பெய்த கோடை மழை. மதுரை மாநகரிலும் லேசான சாரல். சகோதரர் கங்கை அமரன் எச்சரிக்கை. இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். ஆபாச வீடியோ விவகாரத்தில் மதச்சார்பற்ற ஜனதா தள எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு. கட்சியிலிருந்து இன்று சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு இ பாஸ் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு 1-2 நாட்களில் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7 முதல் ஜூன் 30 வரை இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் வழங்கும் நடைமுறையை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இ பாஸ் நடைமுறை தொடர்பாக வருவாய்த்துறை, வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இணைந்து ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை 1-2 நாட்களில் வெளியிடுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா காலத்தில் இ பாஸ் நடைமுறை செயல்படுத்தப்பட்டதைப் போன்றே தற்போதும் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான இணையதள முகவரி விரைவில் வெளியிடப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் கடந்த 73 ஆண்டுகளில் இல்லாத வெப்பம் பதிவாகியுள்ளது. வரலாறு காணாத வெப்பநிலைக்கு என்ன காரணம் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. எங்கு வெயில் அடித்தாலும் ஊட்டிக்கு போகலாம், ஆனால் ஊட்டியிலேயே வெயில் அடித்தால் எங்கு போவது என சொல்லத் தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டு மக்கள்.
தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் உச்சத்தை எட்டியுள்ளது. வெயிலின் தாக்கம் இன்னும் சில வாரங்கள் அதிகரிக்கும் என்றும் சில இடங்களில் வெப்ப அலை வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. IPL பேட்ஸ்மேன்களைப் போல வெயிலோ நாளுக்கு நாள் சதமடித்து வருகிறது. கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க மலைகளின் அரசியான ஊட்டிக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஆனால் வெயிலோ ஊட்டியையும் விட்டு வைக்கவில்லை என்பதே நிதர்சனம். கடந்த 73 ஆண்டுகளில் பதிவானதை விட ஞாயிற்றுக்கிழமை 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டுமே இருக்கும் சூழலில் அதிகபட்சமாக ஞாயிறன்று 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. 1951 ஆண்டிலிருந்து இதுவரை பதிவான வெப்பநிலையில் இதுதான் மிக அதிகம். அதிகப்படியான மரங்கள் வெட்டப்படுவது, சதுப்பு நில காடுகளை அழிப்பது, விளை நிலங்களை அழித்து கட்டடங்கள் கட்டுவது, அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை, அவர்களின் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை போன்றவை நீலகிரியில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 26 டிகிரி தான் அதிகமாக வந்திருக்கு. குறைந்தபட்சம் வின்டரில் வந்து 0 டிகிரி ஆகும். அதே சமயத்தில் சம்மரில் வந்து குறைந்தது 9-12 டிகிரியாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்கா 28 டிகிரியை வந்து ரீச் ஆச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அறிகுறி. நம்மளுக்கு டூரிஸ்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணலாம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 10,000 வெஹிக்கிள் தான் இங்கே விடணும்னா 10,000 வெஹிக்கிள் இது பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிட்டு 10,000 வெஹிக்கிள் அடுத்த நாள் விடணும். இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் டூரிஸ்ட்டும் வருவாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய மாவட்டத்தையும் நீலகிரி மாவட்டத்தையும் பாதுகாக்கலாம். சமவெளியை விட இதுபோன்ற மலை பிரதேசங்களில் சுட்டெரிக்கும் வெயில் மனிதர்களை வெகுவாக பாதிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம ஊட்டிலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2200 மீட்டர் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25% வந்து நமக்கு வந்து புற ஊதாக்கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த சன்பர்னு, அதுக்கப்புறம் வந்து கண்ணில் வந்து பளிர்னு வெளிச்சம். ஊட்டி போனாலே தெரியும், சமவெளியோட வந்து வெளிச்சம் ரொம்ப பளிர்னு தெரியும். அது ஏன்னா வந்து அந்த புற ஊதாக்கதிர்களின் அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான். அதிகரித்து வரும் வெப்பம் உதகை மக்களை மட்டுமன்றி அங்கு சுற்றுலா செல்வோருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற வெயிலை வாழ்நாளில் கண்டதில்லை என உள்ளூர் வாசிகள் புழங்குகின்றனர். கிட்டத்தட்ட வெயில் 9 மணி வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபேனு போடுற நிலைமை வந்துருச்சு. ஊட்டிக்கு இப்போ எல்லா கடையும் பெரும்பாலும் ஃபேன் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன் இல்லாமல் பிளைன்ஸ் தான் இருக்கும்போது பார்த்து இங்கே ஊட்டிலேயே இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் விடுறாங்க. ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை தொடங்கும் நிலையில் அடிக்கிற வெயிலில் எப்பொழுது மழை வரும் என வானம் பார்த்த பூமியாக உதகை மக்கள் காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நீலகிரியில் இருந்து செய்தியாளர் ஐயாசாமி.